உன் பேர் என்னமா? என்னோட பேர் சங்கீதாச்சி. சங்கீதா, எந்த சாத்திரத்தை வளர்ந்த நீ? சாத்திராலயம், குறிச்சிக்கோட்டை சாத்திராலயம், நேயர் உடுமல்பேட்டை. உடுமல்பேட்டை. அங்க எவ்வளவு வருஷங்களா இருந்த? கிட்டத்தட்ட நான் 11th இருந்து அங்க இருக்கேன் ஜி. 2015 இருந்து இப்ப வரைக்கும் நான் அங்க இருந்துட்டு இருக்கேன் மாதாச்சி கூட. 2015 வந்து நான் 11th ஜாயின் பண்ணேன் உடுமல்பேட்டை இன்ஃபார் சேவா சாத்திராலயம்ல. ஸோ இப்போ வந்து நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன், அப்புறம் எம்எஸ்சி யோகா, அது எல்லாமே நம்ம இன்ஃபார் சேவால மாதாஜி தான் படிக்க வச்சாங்க. ஸோ பிஎஸ்சி லிட்ரேச்சர் முடிச்சேன், அதுக்கு பிறகு பிஏ லிட்ரேச்சர், எம்எஸ்சி யோகா. யோகால எம்எஸ்சி படிச்சுட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப படிச்சுட்டு நம்ம இன்ஃபார் சேவா ஸ்கூல் கடலூர் வில்லேஜ்ல வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்? யோகா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யோகா டீச்சர், ஓகே, ரொம்ப சந்தோஷம். உடுமல்பேட்டு சாத்திரத்துல எவ்வளவு வருஷம் அங்க அங்க இருந்த மொத்தமா? 15 இருந்து இருக்கேன் ஜீனா. இல்ல 15 இருந்து இருந்த எவ்வளவு வருஷம்? 8 இயர்ஸ் அந்த சாத்திரத்துல போயிருக்கேன். வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. நம்ம குழந்தைங்களோட மூவ் ஆகுறது, அங்க வர்றவங்க கூட பேசுறது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் தி. எனக்கு நம்ம ஹோம்ல இருந்து மாதாஜி கொடுத்தது செல்ஃப் கான்பிடன்ஸ். ஸோ சுவாமிஜி பத்தி நிறைய பேசி, ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் அவரே வந்தார், அப்ப உங்களால நிறைய முடியும் இல்லையா, உங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அடுத்தது நிறைய சாண்டிங்ஸ், அந்த அப்புறம் நம்ம தேசத்தை பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். அந்த மாதிரி நம்ம தேசத்தை பத்தி நிறைய கத்துக்கும் போது நமக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆனதுனால தான் நான் அத்தனை படிச்சேன். பட் நம்ம சாத்திராலயம் இல்லைன்னா நான் இன்னொரு மலையில தான் சேர்ந்து. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல சங்கீதா. தேங்க்ஸ் மேம்.